2018 ல நடந்த குரூப் 2 ல ஸ்டேட் 9th rank வாங்கி கிளியர் பண்ணிருக்கேன். என்னோட total marks 201.25, mains ல 171.25 எடுத்திருக்கேன் and interview ல 30 marks first lab வாங்கி. குரூப் 2 mains பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிட்டன் பிராக்டீஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம ரிட்டன் பிராக்டீஸ் எடுத்துக்கறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பேப்பர் பிரசன்டேஷன் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நம்ம எப்படி பிரசன்ட் பண்ணிருக்கோமோ அதுவே வந்து நம்ம ஒரு 25 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணோம்னா அந்த பேப்பர்ல இருக்க பிரசன்டேஷன் வந்து வேரி ஆகும். அந்த மாதிரி வந்து யுபிஎஸ் பிரசன்டேஷன் பாக்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு வே ஆஃப் பிரசன்டேஷன் இருக்கும். சோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நீட்டாவும் குட்டாவும் இருக்கணும் அந்த பிரசன்டேஷன். என்னோட வே ஆஃப் பிரசன்டேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 3 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின் படிச்சுட்டு அந்த கொஷினுக்கு நம்ம என்ன ஆன்சர் கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து ஒரு மைண்ட் செட்லயே வந்து திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம் எந்த பாயிண்ட் செகண்ட் கொடுக்கலாம்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எழுதுவேன். அப்படி எழுதும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்டா கொடுக்கும் போது இட் ஃபெச் அஸ் குட் மார்க்ஸ். அப்படிதான் வந்து 3 மார்க்ஸ் வந்து எழுதினேன். அண்ட் 15 and 30 மார்க்ஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கிறத கரெக்டான மீனிங்கை வந்து கிராஸ்ப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட அவுட் புட்டை வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரே எக்ஸாம்பிள், இந்த டைம் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வந்து டெங்குக்கு வந்து என்ன எராடிகேஷன் மெஷர், உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கூட ரிலேட் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஆன்சர் வந்து வேல்யூபிளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ரிலேட் பண்ணது வந்து இந்த டெங்கு எராடிகேட் பண்றதுக்கு மஸ்கிட்டோ ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறோம்னு குடிமராமத்து ஸ்கீம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்னொன்னுக்கும் வந்து நம்ம கொஞ்சம் வேரியா காட்டணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நம்மளோட பேப்பர் வந்து வேற கொஞ்சம் டிஃபர் ஆகி தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு 15 மார்க்கோ 13 மார்க்கோ எழுதும் போது ஒரு ஃபுளோ சார்ட்டோ இல்ல ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷனோ எது நம்மளால அந்த இன்சர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து பேப்பரை வந்து என்ரிச் காட்டுறது என்ரிச்சா காட்டுறதுக்கு வந்து அது ஒரு சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி வந்து என்னோட மெயின்ஸ் டோட்டலா ப்ரிப்பரேஷன் இருந்தது. இப்படிதான் மெயின்ஸும் எழுத